ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யம்மி குக்கிங். இன்றைக்கி நம்ம யம்மி குக்கிங்கில் மிளகு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரசம் ரொம்ப ஈஸியான ரெசிபி, பட் அதை எப்படி டேஸ்ட்டாக செய்யலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம யம்மி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நல்ல சுவையான ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. அடுத்து காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ரொம்ப நைஸா அரைக்காம கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு தக்காளியை இதில் கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு மிக்சிலேயே ஒரு திருப்பி எடுத்துக்கோங்க. இப்போ ரசத்துக்கு மசாலா ரெடி பண்ணியாச்சு. அடுத்து ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு வச்சிருந்தேன், அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம புளி தண்ணி மட்டும் எடுத்துக்கலாம், அதில் இருக்க வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. அடுத்து இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொத்தமல்லியும் நல்லா கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போதான் ரசம் நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்து இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது ரசத்தை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம ரசத்துக்கு அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போது இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம்லாம் விட வேண்டாம், ரசத்தோட டேஸ்ட் மாறிடும். இப்போவே நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. புளி தண்ணியை இதில் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரசத்தை ரெடி பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஃபாஸ்ட்டாக வச்சு செஞ்சிங்கன்னா ரசம் சீக்கிரமாக ரெடி ஆகிடும், பட் டேஸ்ட்டாக இருக்காது. அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக கொதிக்க விடுங்க. ரசத்தை எப்போவுமே கொதிக்க விடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு இடத்துல லைட்டாக கொதி வர ஸ்டார்ட் ஆகும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போது நம்ம மிளகு ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரசம் பிடிச்சிருந்தா நம்ம யம்மி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.